கேட்கிறதா என் குரல், கேட்கிறதா என் குரல். ஆன்லைன் வகுப்புகளில் நான் கேட்டு கேட்டு புளித்து போன வினா, கேட்கிறதா என் குரல். அட்டெண்டன்ஸ்க்கு மட்டும் அன்மியூட் செய்ய முடிந்த மாணாக்கர்களை வெறும் பெயர்களாக மட்டுமே மனம் ஏற்றுக்கொண்டது. தெரியாத விடைகளின் போது மைக் ப்ராப்ளம் என்பதும் நெட்வொர்க் இஷ்யூ என்பதும் சகஜமாய்ப்போன சங்கதிகள். பாடம் நடத்தும் போதெல்லாம் நடுநடுவே பேசியவனை திரை பார்த்து வாசிக்க சொன்னபோது திரையே தெரியவில்லை என திணறாமல் சொன்ன பொய்கள் ஏராளம் தாராளம். வகுப்புகள் முடிந்த மறுகணமே நாங்கள் வீட்டு பாடம் வழங்க வாட்ஸ்அப் வந்தபோது தெரிந்தோம், வகுப்பு நேரத்தின் இடையிடையே உங்களின் ஸ்டேட்டஸ் அப்டேட்களை. வலிகள் வலிகள் வாழ்க்கைக்கு உதவும் என்ற வார்த்தைக்கு இலக்கணமாய் இந்த கொரோனா கற்றுத்தந்தது ஆயிரம் ஆயிரம் செய்திகளை. புதிய படைப்பாளர்களையும் உருவாக்கியதும் இதுவே. ஆண்ட்ராய்டு ஃபோனை அக்குவேராய் ஆணிவேராய் பிரித்து பிரித்து கற்று வாய்மொழி பாடங்களை படப்பதிவுகளாக்கிய தமிழ் ஆங்கிலம் அறிவியல் கண் வரலாறு ஆசிரியர்களுக்கு இடையே குட்டி நாற்காலியும் ஃப்ரிட்ஜு கண்ணாடியும் என பல்வேறு யுக்திகளுடன் கற்பிக்கும் முறை மாற்றிய கணித ஆசிரியர்களும் ஆசிரிய படைப்பாளர்கள் எனில், எம் மாணாக்கரை கொரோனா படைப்பாளராக மாற்றியது எங்கனம்? ஆன்லைன் வகுப்பு அலப்பறைகள் வீடியோஸும் ஆசிரியர் மாணவர் மீம்களும் வகுப்பறை நிலவர சூழல் பதிவென கசடுகள் நிறைந்த யூடியூப் பதிவும் என உங்கள் கற்பனைகள் கடிவாளம் மறந்த குதிரையாயென்றோ வேகமெடுத்தது. என்றாலும் 50 பேர் வகுப்புகளில் எங்களோடு உரையாடும் அந்த ஏதோ 10 பேர் மட்டுமே இருட்டு வானத்தில் தெரித்த நட்சத்திரங்கள். மழலை பேச்சுகளில் தமிழ்தாய் வாழ்த்து திருக்குறள் விளக்கமும் அன்றைய சிந்தனையும் செய்திகள் அறிவிப்பதும் என்று செய்தியாளராகவே மாறிய ஆரம்பப்பள்ளி குழந்தைகளும் இருட்டு வானத்தில் வெடித்த மின்னல்கள். விடுதலை நாள் விழாவோ பொங்கலோ கிறிஸ்மஸோ எடுத்து கட்டி எல்லா செய்திகளையும் ஆன்லைன் விழாவாக்கிய வளர்ந்த மாணாக்கர் அந்த இருட்டு வானத்தில் பெய்யன பெய்த மழை. நீங்கள் குளிர்வித்தீர்கள் ஆசிரியர் மன நிலங்களை, நீங்கள் குளிர்வித்தீர்கள் மாணாக்கரே ஆசிரியர் மன நிலங்களை. ஆன்லைன் வகுப்புகளில் தொடர்பு எல்லைக்குள் நீங்கள் அன்றாடம் வருவதும் அவ்வப்போது சொன்ன எழுத்து பணிகள் நிறைந்த உன் வகுப்பேடுகளில் காட்டும் மரியாதையும் ஆசிரியர் தினத்துக்கு பரிசாக போதும் எமக்கு.